வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூடியூப் சேனல். எது? சாரி, ஆனந்தபுரத்து வீடு யூடியூப் சேனல். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து யூடியூப் பக்கம் வராதனால எல்லாம் குழம்பி போச்சு. இதில் என்ன வ்ளாக் அப்படி பார்த்தீங்கன்னா, போகிக்கு முன்னாடி நாள் அதாவது ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ரோஹித்க்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேர் ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் அவருக்கு வந்து ஸ்பீச் இருந்தது. அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸ்பீச்சில். நிறைய ஃப்ரம் யூகேஜிலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பீச்சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்கூல்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி ப்ளஸ் வெஜ் குருமா நான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக நீங்கள் வந்து மாவு பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு பூரி போட்டுருங்க. ஏன்னா பூரிக்கு வந்து மாவு டஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கணும். கெட்டியாக இருந்தால் தான் பூரி உங்களுக்கு நல்லா உப்பி வரும். தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஸ்ஸுன்னு வரும் பூரி. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறியெலாம் மீதி இருந்தது. ஸோ நான் வெஜ் குருமா பண்ணிட்டேன். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பொட்டேட்டோ எல்லாம் போட்டு நான் வெஜ் குருமா பண்ணிட்டேன். அப்புறம் அவருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேருக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்திங்கன்னா பன்னீர் குளிர்னு ஒர்க் பண்ணி அதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு குரலே. ஸ்லீவ் பட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ அது வந்து அவங்க சித்தப்பா கிட்டே போயிட்டு நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஸ்லோவாகிட்டோம். ஏன்னா பஸ் ஏறுற இடம் வந்து அவங்க மில்க் சொசைட்டி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் ஏறுவோமா. ஸோ அவங்ககிட்ட வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சரி தம்பிக்கெல்லாம் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சித்தி வந்து சைட் பை சைடு அவருக்கு வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க. இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுங்க. அப்புறம் அத்தை பார்த்திங்கன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப இதாகிட்டு அவங்க டிஸ்டி சுற்றி போட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டிஸ்டி வந்து அவனுக்கு சுற்றி போட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் நின்று, பெரிய பையனாக இருந்தாலும் நான் பக்கத்தில் நின்று அவன் ஏறி கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நான் பஸ் விட்டே இந்த பக்கம் நகருவேன். இன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் கோவிலில் ஒரு திருவிழா. ஸோ அதுக்காக போகிறதுக்காக நாங்கள் கொஞ்சமாக க்ளீனிங் ரோஹித்தோட புக் சைடு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. அவனும் வந்ததும் ஹெல்ப் பண்ணான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து போகி அன்னைக்கு. போகி அன்னைக்கு அவரைக்காலெலாம் பறித்து அதை நாங்கள் வேக வச்சு, உப்பு இல்லாமல் வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து உப்பு போட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிடுவோம். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து தை ஒன்று. தை ஒன்று எங்களுக்கு வந்து கிராமத்தில் தை ஒன்று பார்த்திங்கன்னா அதாவது மாடு ஆடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து தை ஒன்று அவ்வளோவா செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. மாட்டு பொங்கல் தான் வந்து ரொம்ப இதாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு தை ரெண்டாந்தேதியிலேருந்து தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனே. அப்போ தான் சரி அதுக்குள்ளே தை ஒன்று வந்து நாங்கள் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய களமாக இருக்கு இல்லையா, வாசல் வந்து பெரிய வாசல். ஸோ அதுக்கு வந்து பெருசாக பிளான் பண்ணுவோம், பெருசாக வந்து கோலம் போட்டு இது பண்ணுவோம். ஏன்னா அப்புறம் ரெண்டு மாதம் எங்களுக்கு வந்து சுண்ணாம்புல போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பீஸில் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுண்ணாம்புல போடுவோம். ஏன் அப்படி பண்ணுவோன்னா எங்களுக்கு தை கடுத்து மாசியில் வந்து குலதெய்வம் பண்டிகை வரும். அதனால் அது வரைக்குமே எங்களுக்கு அந்த கோலம் வந்து தாங்கும். ஸோ அப்படி ஐடியா பண்ணி தான் போடுவோம். பாப்பா வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். இந்தமாதிரி பெரிய கோலமாக போடுறப்போ புள்ளி வந்து நம்ம வச்சுட்டே போகும்போது அப்படியே கோணையாக போயிடும். அதனால் வந்து பாப்பாவை நூல் பிடிக்க சொல்லி அது கீழே வச்சு அந்த நூல் மேலேயே வந்து டாட் வச்சுட்டு வந்தேன். நான் ஒரே லைனுக்கு மட்டும்தான் வந்து நூல் பிடிச்சி அதுக்கப்புறம் டைமே இல்லை. நான் டக்கு டக்குன்னு ரேண்டமாக வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட ஆரம்பித்தோம். ஒரே அடியாக வந்து என்னால் போட முடியல. ஃபஸ்ட்டு சாப்பீஸில் கொஞ்சமாக போட்டுட்டு ஃபுல்லாக நான் வரைஞ்சி விட்டுட்டேன். டைம் கிடைக்கிறப்போ நாங்கள் சுண்ணாம்பில் போட்டுக்கிட்டே வந்தோம். அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வந்து கோணையாக போனதுனால அந்த ஷேப்பே எங்களுக்கு வரல. சரி ஓகே, கை வச்சுட்டோம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டக்கு டக்குன்னு எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே அந்த பசங்க எல்லாம் குறுக்க பூந்துக்கிட்டு விளையாட்டு பண்ணிவிட்டு, ஸோ அவங்களுக்கு இப்போ தானே என்ஜாய்மெண்ட், அதை நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் ஒரு பக்கம் விளையாடுங்கடா, நாங்கள் ஒரு பக்கம் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் வரைக்குமே எங்களுக்கு அந்த வேலை இழுத்துக்கிட்டே தான் இருந்தது. காலையில் ஒரு 10:00 எல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் சுண்ணாம்புலாம் போட்டு முடிச்சிட்டோம்.
நாங்கள் கோலம் போட்டுட்ருக்கும் போதே அத்தை வந்து ஊருக்குள்ளே வந்து விநாயகர் கோயில் இருக்கும், அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அங்கே தான் வந்து எங்கள் நாத்தனார் வீடு இருக்குது. சரி, அவங்களுக்கும் வந்து பொங்கல் சீர் அப்படியே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க கையோட திங்ஸ் எடுத்துகிட்டு, தம்பி நானும் தான் போவேன், நானும் தான் அத்தை வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்துகிட்டு இங்கேருந்து வாக்கப்பில்லே போயிட்டாங்க. ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும் நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து அக்கா வீட்டுக்கு போகிறக்கு. ஸோ அவங்களும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு பொங்கல் சீர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. சங்கீதா வந்து கன்சீவாக இருக்கிறனால அவங்களுக்கு பொங்கல் ஐட்டம்ஸ்லாம் வாங்காமல் சும்மா தேங்காய் பழம் அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஹாஃப் இயர் லீவுக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாட்டில் அப்பா அம்மாவாகட்டும் சாகர வரைக்கும் பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர் வந்து பொங்கல் சீருன்னு சொல்லி நம்ம இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து வர சின்ன பொருள்னாலுமே பொங்கல் சீர் அன்றைக்கி அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பொங்கல் டேஸில் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அவங்களும் போய் கொடுத்துட்டு பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டே எங்களுக்கு ரொம்ப பிக் டே, ரொம்ப ரொம்ப பிக் டே, நாங்கள் அதுக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாகவே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்கிறதுக்கு போயிட்டோம். இதுதான் வந்து பொங்கல் வ்ளாகோட part1 வீடியோ.